அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி டிஎன்பிசி தலைவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேட்டி வந்து கொடுத்துருந்தாங்க. வரப்போகிற குரூப் டூ எக்ஸாமுக்காக ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று, ஸோ கடைசி வரைக்கும் கேளுங்க. ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? முதல் விஷயம் என்ன அப்படின்னா, வர்ற May 21 அதாவது வர்ற சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாம் வந்து நடைபெறப்போகுது. சனிக்கிழமை குரூப் 2 எக்ஸாம் நடைபெறப்போகுது. அந்த எக்ஸாமுக்கு தமிழ்நாடு அளவில் ஓவராலாக எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அப்ராக்சிமேட்லியாக 12 லட்சம் பேர். அதில் ஆண்களை விட பெண்கள் தான் வந்து அதிகமாக அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காலையில் 8:30 எக்ஸாம் சென்டருக்கு வந்து நீங்கள் வந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? 8:30 காலையில் 8:30 8 மணிக்கு கூட உள்ளே போய் உட்காந்து ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது, சரியா? 8:30 அதிகபட்சமாக 8:59 வரைக்கும் உள்ளே வந்து அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8:59 அப்புறம் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா நாட் அலௌடு, சரிங்களா? இவ்வளோ வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டு படித்தது இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு எவ்வளோ சீக்கிரமாக போகணுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து போய்க்கோங்க, சரிங்களா? முன்னாலே வந்து எல்லாத்தையும் கரெக்டாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க, ஓகே? அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட். ஹால் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த ஹால் டிக்கெட் பிரிண்ட் அவுட் போடுறப்ப இதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஒரே ஒரு பேஜ் மட்டும், ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் பிரிண்ட் அவுட் வந்து போட்டிருப்போம். பட் இந்த தலைவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லா பேஜஸும் வந்து நீங்கள் வந்து போட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு, சரிங்களா? ஒரு சேஃப்டிக்காக எல்லா பேஜஸும் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது. அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டு இல்லைன்னா கலரில், இந்த ரெண்டில் எது வேணால் வந்து கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதுவும் உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸாக இருக்கும், இல்லை ரெண்டுமே ப்ரெஃபரன்ஸ்னால் ரெண்டுமே வந்து எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஐடி ப்ரூஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஐடி ப்ரூஃப்னா ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேன் கார்டு, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட்டு, அந்த ஹால் டிக்கெட்டில் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கொண்டு போங்க, ஜெராக்ஸ் வந்து கொண்டு போங்க. ப்ளஸ் உங்கள்கிட்ட கையில் ஒரிஜினல் இருந்தாலும் கையில் வந்து கொண்டு போய்க்கோங்க, ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது. அதே மாதிரி ஒரு ஒரு சேஃப்டிக்காக ஒரு ஃபோட்டோ கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எக்ஸாம் வந்து ஒரு 12:30 வரை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 9 மணிக்கெலாம் நீங்கள் ஹாலுக்குள்ளே போயிடணும், சரிங்களா? 8:30 வர சொல்லுவாங்க, பட் எப்படி இருந்தாலும் 9 மணிக்கு தான் ஹாலுக்குள்ளே வந்து கூப்பிடுவாங்க. 9 மணிக்குன்னா ஒரு 9:30 தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுப்பாங்க, சரிங்களா? அதாவது அதுக்கு முன்னாலே வந்து அந்த ஆன்சர் கீலாம் வந்து, ஆன்சர் கீனா சொல்லுது கொஸ்டின், அந்த ஓஎம்ஆர் ஷீட்லாம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறது இல்லை, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். ஒரு 9:30 வந்து எக்ஸாம் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 12:30 வரைக்கும் எக்ஸாம் வந்து இருக்கும். 12:30 எக்ஸாம் முடிஞ்சிடும், ஆனாலும் 12:30 வரை நீங்கள் வந்து இருந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்னொரு ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், 1:10 அப்படின்னு சொல்லியிருந்தார் டிஎன்பிசி தலைவர் வந்து. என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, 1:10 வந்து சொல்லியிருந்தார். 1:10 அப்படின்னா, இப்போ 5,500 போஸ்டிங் இருக்கு இல்லையா, இந்த 5,500 போஸ்டிங்க்கு டோட்டலாக 55,000 பேர் மெயின்ஸுக்கு வந்து அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவர் சொல்கிறத வச்சு பார்த்தா, கிட்டத்தட்ட ஒரே ரேங்கில் இருக்கிறவங்க, அதாவது ஒரே மார்க்கில் இருக்கிறவங்களும் எல்லாத்தையும் நாங்கள் வந்து அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரேஷியோவானது, அந்த எழுதுகிற மெம்பர்ஸோட எண்ணிக்கையானது மெயின்ஸுக்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது 55,000 அப்படிங்கிறது அது 70,000 போகலாம், இல்லைன்னா 80,000 வரைக்கும் கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி தலைவர் வந்து சொல்லியிருக்காரு, ஓகேவா? ஸோ அதனால் எல்லாத்தையும் நல்லா வந்து படிச்சிருப்பீங்க, பட் கடைசி நேரத்தில் வந்து ஏதாவது சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக் வந்து விடாதீங்க. எல்லாத்தையும் பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து போயிருங்க, சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து டிஎன்பிசி தலைவர் சொன்ன விஷயத்தையெல்லாம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவர் வந்து எங்கே அதிகமாக சென்டரில் எழுதுறாங்க, எங்கே கம்மியாக சென்டரில் எழுதுறாங்க அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. சென்னையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக பீப்புள்ஸ் வந்து எழுதுறாங்க. அதுமாதிரி நீலகிரியில் ரொம்ப கம்மியாக வந்து பீப்புள்ஸ் வந்து எழுதுறாங்க, ஓகேவா? ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 9,00,000 பேர் 3:15 வரைக்கும் ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு 3:15 வரைக்கும் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம பார்க்குறப்ப எப்படி ஒரு 11,00,000 பேர் வந்து குரூப் 2 எக்ஸாம் வந்து எழுதுவாங்க, சரியா? இந்த 11,00,000 பேரில் ஒரு 55,000 பேர், ஏன் ஒரு 60,000 பேர் வச்சுக்கோங்க, இந்த 60,000 பேர் தான் மெயின்ஸ் வந்து எழுத போகிறாங்க. அந்த 60,000 பேரில் ஒரு ஆளாக நீங்கள் வந்து போயிடணும். ஆனால் நீங்கள் உங்களோட டார்கெட் என்ன வரணும் அப்படின்னா, முத 5,000 பேர், முத 10,000 பேர் இந்த மாதிரி ஓடி போயிடணும். லாஸ்ட் நேரத்தில் வந்து ஐயோ நம்மளுக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதா நம்ம வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கூடாது. அதே மாதிரி ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ப்ரிமினரி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் எண்டில் வந்து கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி மெயின்ஸ் எக்ஸாம் வந்து செப்டம்பர் மாதம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் அப்படிங்கிறது ஒரு மாதம் தள்ளி கூட போகலாம், அக்டோபரை கூட நடக்கலாம், எப்படின்னு தெரியல. நம்ம டிஎன்பிசி தரப்பில் வந்து செப்டம்பர்னா செப்டம்பரில் வச்சா கூட ரொம்ப நல்லது தான், இல்லை அப்படின்னா அக்டோபர் வச்சாலும் அதுவும் நல்லது தான், படிக்காதவங்க படிச்சுக்கிடுவாங்க, ஓகேவா? ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்கு குரூப் 2 அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ
இதுக்கு முன்னால் விட்ட வாய்ப்பை 2019 விட்ட வாய்ப்பை இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கப்புன்னு பிடிச்சிக்கோங்க. இந்த வாய்ப்பை நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அடுத்த வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நாளாயிரும், தள்ளி தள்ளி போயிடும், நம்மளுக்கு காலங்களும் அதிகமாக வந்து கிடையாது. இது வந்து கற்பூர மாதிரி டக்குன்னு பிடிச்சா தான் உங்களுக்கு என்ன ஆகும், அடுத்த வருஷம் 2023 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கையில் வந்து வேலை இருக்கும், ஓகேவா? ஸோ அதே மாதிரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒன் ஆல் த பெஸ்ட், ஓகேவா? ஓகே, நன்றி.